இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கத்திடமிருந்து நாட்டையும் நாட்டின் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்திட நாம் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்து வருகிறோம். இப்போதுள்ளது போன்ற நிலைமை சுதந்திரத்திற்கு பின் எப்போதுமே ஏற்பட்டதில்லை. நாட்டு மக்கள் இப்போது சட்டத்தின் ஆட்சியை சந்திப்பதற்கு பதிலாக சட்டவிரோதமான ஒரு அக்கிரம ஆட்சியை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போது மத்தியில் உள்ள ஆட்சியானது நம்முடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக மட்டுமல்ல, வாய்ப்பு கொடுத்தால் அதனை ஆணிவேருடன் பிடுங்கி எறிவதற்கும் அதன் மூலம் நாட்டிற்கு தீங்கு விளைவித்திடவும் தயாராக இருக்கிறது. தற்போதைய ஆளும் வர்க்கத்திற்கு நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கூட விரும்பாதுதான். ஏனெனில் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற புதியதொரு சமுதாயம் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறது. ஜனநாயகத்தை, சமத்துவத்தை, சுதந்திரத்தை, சகோதரத்துவத்தை வெறுத்திடும் RSS சித்தாந்தத்தின் கீழ் இயங்கிடும் ஆளும் கட்சிக்கு ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழியை விரும்பும் ஆளும் கட்சிக்கு இது விருப்பத்திற்குரிய ஒன்று கிடையாதுதான். இது உயர் சாதியின் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க விரும்புகிறது. இது மனுஸ்மிருதியை, நால்வர்ண சாதிய அமைப்பையும் விரும்புகிறது. இது இதர மதங்களையும் கலாச்சாரங்களையும் வெறுக்கிறது. இதன் முன்னணி ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் உயர் சாதியினர்தான். பெயரளவிற்கு வேறு சில சாதியினரையும் பகடைக்காய் போன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். RSS ஊழியர்களை மிகவும் பொருத்தமான முறையில் வெளித்திட வேண்டும் என்றார் அவர்கள் மனுவாதிகள், அதாவது மனுஸ்மிருதிக்கு வக்காலத்து வாங்குபவர்கள். மத குருமார்களும் நிதி பங்குதாரர்களும் சமூகத்தை ஆதிக்கம் செலுத்துவதற்காக எப்போதும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். பணம் படைத்தவர்கள் மத குருமார்களுக்கு தாராளமாக நன்கொடைகளை அள்ளித் தருகிறார்கள். பணபலத்தின் இழிவான கூட்டணியின் அப்பட்டமான கோர வடிவத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பாரம்பரியமாக பெற்றிருக்கக்கூடிய சமூக அமைப்பானது நால்வர்ண அமைப்பு முறை. அது தீண்டாமை கொடுமைகளை மட்டும் பெற்றிருக்கவில்லை. அத்துடன் நம் நாட்டில் பிரிட்டிஷார் ஆட்சி நீடித்தவரை நம் நாட்டில் பிராமணர்களில் ஆண்களை தவிர வேறவரும் கற்பதற்கோ மற்றும் அறிவு பெறுவதற்கோ தடை விதிக்கப்பட்டிருந்தன. விளைவு, ஒட்டுமொத்த நிர்வாகமும் அந்த சாதியின் கைகளில் இருந்தது. சாதி அமைப்பு முறையும் கற்பதற்கு இருந்து வந்த தடையும் சமூகத்தில் ஆட்சி செய்யும் அதிகாரம் எப்போதும் தங்கள் வசமே இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உயர் சாதியினரால் ஏற்படுத்தப்பட்ட சதி திட்டமாகும். எனவேதான் வேறு சாதிகளிலிருந்து எவராவது முன்னேறி வந்தால் அவர்கள் ஆத்திரமடைகிறார்கள். இப்போதும் கூட அவர்களை வருவதை தடுப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் வந்துவிட்டார்களானால் எங்கே நம் அதிகாரங்கள் நம் கைகளை விட்டு போய்விடுமோ என்று பயப்படுகிறார்கள். எனவேதான் அவர்கள் நாட்டில் உள்ள கேந்திரமான அனைத்து நிறுவனங்களையும் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அரசின் அதிகார பீடமாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கலாச்சாரம் மற்றும் இலக்கிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அவர்களின் ஆதிக்கத்தின் கீழேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் ஆட்சியில் இருப்பதன் காரணமாக நிர்வாக எந்திரம் அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் விரும்பும் கொள்கைகளை அனைத்து முனைகளிலும் அமல்படுத்திடவும் நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2014 பின் கடந்த 6 நிதித்துறை உட்பட அனைத்து நிறுவனங்களிலும் RSS ஆட்களை நுழைப்பதற்கு தீவிரமான முறையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இடஒதுக்கீடுகளுக்கான ஷரத்துக்களை கூட சமூகத்தில் பல்வேறு பிரிவினரிடையே பேதங்களை கூர்மைப்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. சமூகத்தில் மதவெறி தீயை விசிறிவிட, குறிப்பாக முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விசிறிவிட வேண்டுமென்றே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசமைப்பு சட்டத்தின் குறிக்கோள்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக தாய் வீட்டுக்கு திரும்புவோம், ஜிஹாத் காதல், மாற்றுக்கறி தின்கிறார்கள், குண்டர் கும்பல் கொலைகள், ராமர் கோவில் போன்ற மக்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை கிளப்பியும் இப்போது குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு போன்ற பிரச்சனைகளையும் வேண்டுமென்றே விசிறிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆளும் வர்க்கத்தின் சதி திட்டம் என்பது மக்களை என்றென்றும் ஒருவருக்கொருவர் எப்போதும் பிளவுபடுத்தியே வைத்திருக்க வேண்டும் என்பதும் தங்கள் பொது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக, குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் அரசமைப்பு சட்டத்தின் லட்சியங்களை அமல்படுத்துவதற்கும்
அவர்கள் ஒன்றிணைந்து ஒரே மேடைக்கு வந்துவிடக் கூடாது என்பதுமே ஆகும். நம் அரசமைப்பு சட்டத்தின் லட்சியங்களை அமல்படுத்துவதில் முக்கிய தடையாக இருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய அம்சம் என்னவெனில், இப்போதிருந்து வரும் பொருளாதார அமைப்பு முறையாகும். இன்னும் சரியாக சொல்வதென்றால் முதலாளித்துவ அமைப்பு முறையாகும். இது லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றே தவிர மக்கள் நலன் சார்ந்தது அல்ல. மாறாக இது கொள்ளை லாபம் ஈட்டுபவர்கள் மேலும் மேலும் கொள்ளையடிப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கும். லாபம் ஈட்டுவது குறையுமானால் இது வேலை செய்வதையும் நிறுத்திக் கொள்ளும். இதன் ஒரு பகுதியாக தொழிலாளர்களை குறைத்திடும். அவர்களுக்கு பதிலாக எந்திரங்களை புகுத்திடும். இவற்றின் மூலம் செல்வம் ஒரு சிலர் கைகளில் குவிவதற்கு இட்டு செல்லும். வேலை இல்லாதோர் மற்றும் பிச்சைக்காரர்கள் பட்டாளத்தை உருவாக்கிடும். லஞ்ச லாவணியங்கள், மோசடிகள் மற்றும் ஊழல்கள் ஆகியவை இந்த அமைப்பின் கீழ் வேகமாக பரவக்கூடிய தொற்று நோய்களாகும். கருப்பு பணம் பெருகுவதும் அதனை சமூக விரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதும் இதனுடன் இயற்கையாய் அமைந்துள்ள இழி குணங்களாகும். தேர்தல் கருப்பு பணத்தின் பிரதான ஊற்றுக்கண்ணாகும். சுற்றுச்சூழலை வகை தொகையின்றி மாசுபடுத்துகிறது. மனித சமூகத்தின் மாண்புகளுக்கு கிஞ்சிற்றும் மதிப்பளித்திடாமல் மிருகங்களை விட கேவலமானவர்களாக மனிதர்களை மாற்றுகிறது. முதலாளித்துவத்தின் இத்தகைய கேடுகெட்ட நடவடிக்கைகள் பூமி பந்தில் ஏற்கனவே வெப்பத்தின் அளவை அதிகப்படுத்தி அதனை மிகவும் நாசகரமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. பூமி பந்தில் அனைவரும் வாழக்கூடிய ஒரு சமத்துவ சமுதாயத்தை, ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அமைப்பதற்கான வழிவகைகளை காண யோசிக்காமல் முதலாளித்துவத்தின் கேடுகெட்ட நடவடிக்கைகளின் காரணமாக பூமி பந்து அழிந்தார் வேறு கிரகங்களில் சென்று வாழ முடியுமாக என்று கனவு காணக்கூடிய நிலைக்கு பலரை தள்ளியிருக்கிறது. தற்போதைய பொருளாதார அமைப்பு நம் ஜனநாயக அமைப்பில் எந்த அளவிற்கு கேடு விளைவித்திருக்கிறது என்பதை சற்றே ஆராய்ந்திடும். நம் நாடாளுமன்றத்தில் 2014-2019 ஆண்டில் உறுப்பினர்களின் பொருளாதார அந்தஸ்தை சற்றே பார்ப்போம். மக்களவையில் மொத்தம் உள்ள 543 உறுப்பினர்களில் 442 பேர் கோடீஸ்வரர்கள். 229 பேர் கிரிமினல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றங்களால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பவர்கள் மோடியின் அமைச்சரவையில் உள்ள 78 பேர்களில் 72 பேர் கோடீஸ்வரர்கள். 24 அமைச்சர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. மாநிலங்களவை என்பது கிட்டத்தட்ட பணம் படைத்தவர்கள் கிளப்பாகவே மாறியிருக்கிறது. மாநில சட்டமன்றங்களிலும் சராசரியாக 36% கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர்கள் ஆவார்கள். 2019-2024 நாடாளுமன்றத்திலும் மக்களவையில் 43% கிரிமினல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்குகளை எதிர்கொள்பவர்கள்தான். ஆளும் பாஜகவின் மொத்தம் உள்ள 301 உறுப்பினர்களில் 116 பேர்களுக்கு எதிராக கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இத்தகைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்காக சேவகம் செய்கிறார்கள் என்று கற்பனை செய்வது கடினமா என்ன? இவ்வாறாக நம் ஜனநாயகம் பணப்பைகளை பேணி பாதுகாத்திடும் ஒரு இடமாகவும் கிரிமினல்களின் கூடாரமாகவும் சுருங்கிவிட்டதை காண்கிறோம். நாட்டில் சகிப்பின்மை மூலமாகவும் ஓரினத்திற்கு எதிராக மற்றோர் இனத்தை வெறுக்க செய்யும் நடவடிக்கைகள் மூலமாகவும் நாட்டை பிளவுபடுத்த முயலும் மத வெறியர்கள் சாதி வெறியர் சூழ்ச்சிகளை முறியடித்திட வேண்டும். பல நூறாண்டு காலமாக பெரும்பான்மை மக்களை கட்டாயமான முறையில் வறிய நிலைக்கு தள்ளியிருக்கக்கூடிய காரணங்களை கண்டறிந்து அவற்றை போக்கிட நம்மில் சிலர் முன்வர வேண்டும். இதுகாரும் கல்வி மறுக்கப்பட்ட, அறிவு மறுக்கப்பட்ட சமுதாயத்தில் கல்வியையும் அறிவையும் பரப்புவதன் மூலம் நாம் எதிர்பார்த்திடும் புதியதொரு சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும். இதுவரை இதற்கான அடையாளம் எங்கும் தென்படவில்லை. இன்னமும் எத்தனை காலத்திற்கு நாம் காத்து கொண்டிருக்க போகிறோம்? நான் மேலே கூறிய விஷயங்கள் குறித்து தயவு செய்து சிந்தனை செய்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.